ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானர்தல சுவிசேஷம் 16:13 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார் என்றால் நாம் ஜெயித்ததாகவே அர்த்தமாகிறது. ஆகவேதான் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று இந்த காலை வேளையிலும் கேட்கிற உங்களை பார்த்து பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அவர் சிலுவையில் முடித்த வெற்றி நாம் எல்லோருக்குமே கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயித்தார். அவனுடைய தலையை சிலுவை நசுக்கப்பட்டது. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இதை விசுவாசிப்பது. எதை விசுவாசிப்பது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் அவர் உலகத்தை ஜெயித்தார் என்றும் விசுவாசிப்பது. ஒரு குத்துச்சண்டை வீரர் மல்யுத்தத்திலே அவர் பல அடிகளை வாங்கி கடைசியாக அவர் வெற்றி பெறுகிறார். இப்பொழுது இந்த வெற்றியை கொண்டாடும் வண்ணமாக அவருடைய கரங்களிலே அந்த வெற்றியின் கோப்பை கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது இவர் என்ன செய்கிறார்? பார்வையாளராக அமர்ந்திருக்கிற தன்னுடைய மனைவியை அவர் அழைக்கிறார். அவருடைய மனைவி அவரிடத்தில் வந்தபொழுது தன் கைகளில் இருந்த அந்த வெற்றி கோப்பையை தன் மனைவியின் கைகளிலே அவர் கொடுக்கிறார். இப்படித்தான் பிரியமானவர்களே, நமக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் சகித்தார். எல்லாவற்றையும் நமக்காக அவரே செய்து முடித்தார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆனால் நாமோ வெற்றி பெற்றவர்களாக நாம் கருதப்படுகிறோம். நாம் பிரியமானவர்களே, சிலுவையில் அவர் எடுத்த ஜெயம் நாம் எடுத்த ஜெயமாகவே இருக்கிறது. அவர் உலகத்தையே ஜெயித்தாராம். அப்படி என்று சொன்னால் பிரியமானவர்களே, நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையில் நான் தோற்று போனேன், அவ்வளவுதான், இந்த உலகத்தில் நான் வாழவே தகுதியற்றவனாக இருக்கிறேன், என்னை எல்லாரும் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள், என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்திலே சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த உலகத்தை ஜெயித்து வைத்து இருக்கிறார். அந்த வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் அதுபோல இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஆழமாக அதை விசுவாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்றும், அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் முடித்தார், என்னுடைய தோல்வியை அவர் ஜெயமாக மாற்றினார், எனக்கு வரவேண்டிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார், என் பாவ சாபங்க கட்டுகள் எல்லாம் அவர் மேல் விழுந்தது, என் அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்காக சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார், இப்பொழுது அந்த வெற்றியை நான் கொண்டாடுவேன் என்று சொல்லி நீங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு தேவன் மிக எளிய வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது விசுவாசிப்பது மட்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசித்தின் அளவை இந்த நாளிலே நீங்கள் கூட்டுங்கள். இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன், ஏனென்றால் என் இரட்சகர் இந்த உலகத்தை அவர் ஜெயித்து இருக்கிறார். அவர் ஜெயித்த அந்த வெற்றி கோப்பையை என்னுடைய கரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நானும் உலகத்தை ஜெயிப்பேன் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இந்த நாளிலே ஆழமாக வர வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நீங்கள் இழந்து போனவர்கள் அல்ல, நீங்கள் வெறுமையானவர்கள் அல்ல, நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்த ஒரு மாபெரும் இரட்சகருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் சிந்தித்து அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக உலகத்தை நீர் ஜெயித்து இருக்கிறீர், அதை நீர் விசுவாசிக்க சொல்லுகிறீர், அவ்வளவுதான். ஆமா டாடி, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நீரே தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
நீர் உலகத்தை ஜெயித்தீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இது முழு இருதயத்தோடு கூட நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமா ராஜா, நீர்தான் எங்கள் இரட்சகர், நீர்தான் எங்கள் மீட்பர், நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். டேடி இயேசப்பா, இந்த நேரத்திலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதையாவது நான் இழந்து போனேன், இந்த உலகத்தை நான் ஜெயிக்க முடியாது, இந்த உலகம் என்னை புறம்பே தள்ளுகிறது, இந்த உலகத்தில் எனக்கு வாழ விருப்பமில்லை என்கிற சிந்தையோடு கூட இப்பொழுது இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் அப்படிப்பட்ட இழந்து போன ஆகாதென்று தள்ளப்பட்டவர்களை பார்த்து தான் நீங்க சொல்றீங்க டேடி, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அமராஜா, நீர் பெற்ற வெற்றியை எங்களுக்கு நீர் இலவசமாக கொடுத்திருக்கிறீர்கள். இயேசப்பா, இப்பொழுது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக உடைய வல்லமை இந்த நேரத்தில் அவர்கள் மேலே இறங்கட்டும். அப்பா, கேட்கிற எவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், கேட்கிற பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கிறவர், அளவில்லாமல் கொடுக்கிறவர். ஆமா ராஜா, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் அதிசயங்களை செய்யுங்கப்பா. தோற்று போயிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை எடுக்கட்டும். உம்மை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் வருகிற அந்த பலத்தின் நிமித்தமாக இந்த உலகத்திலே ஒரு ஜெயத்தை இந்த பிள்ளைகள் எடுக்கட்டும். அப்பா, ஒருவேளை வியாபாரத்தில் தோற்று இருக்கலாம், வியாபாரத்தில் வெற்றியை கொடுங்க. வியாதியினாலே துன்பப்பட்டு கொண்டு இருக்கலாம், அந்த துயரத்தை நீர் மாற்றுவீர். பொருளாதார பிரச்சனையினாலே சிக்குண்டு கடன் பிரச்சனையிலே நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசப்பா, நீர் உம்முடைய ஜெயத்தை இந்த நேரத்தில் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த மகத்துவம் உள்ள கரம் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் இந்த நேரத்தில் தானே நசரனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் அவைகளை கட்டுகிறேன் சுவாமி. ஆமா ராஜா, தடைகள் எல்லாம் நீங்கட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், கரடு முரடான பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கப்படட்டும். உம்முடைய ஜெயம், நீர் எடுத்த ஜெயம், இந்த உலகத்தை நீர் ஜெயித்திருக்கிறீர். இந்த காலை வேளையில் அப்பா, அதை எங்கள் இருதயத்தில் நாங்கள் ஆழமாய் நாங்கள் பதித்துக் கொள்ளத்தக்கதா. என் தேவன், என் இரட்சகர், என் மீட்பர், என் தகப்பன், என் அப்பா, அவர் உலகத்தை ஜெயித்தவர். ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் திடன் கொள்ளுவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற அந்த ஆழமான அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த நேரத்தில் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றலவாளனே, எங்களை பலப்படுத்துகிறவரே, இந்த நேரத்திலும் அப்பா கேட்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உடைய ஆவியினாலே பிள்ளையுடைய இருதயத்தை நீர் பலப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிரச் செய்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய மகிமை இறங்கட்டும். தெய்வ பிரசன்னம் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும். இந்த நாள் முழுவதுமாக உலகத்தை ஜெயித்த உம்முடைய ஜெயத்தை நிலைத்து அந்த வெற்றியை கொண்டாடத்தக்கதான இந்த பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கிறியே செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால், இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு நாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென். God bless you.